தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பணத்தை பிச்சை என கூறியதாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவிற்கு நாலா பக்கமும் இருந்து கண்டனங்கள் வலுக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் குஷ்புவுக்கு எதிராக நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் அவரது புகைப்படத்தை கிழித்தும் காலணியால் அடித்தும் ஆவேசமடைந்தனர். மேலும் குஷ்புவின் புகைப்படத்தினை தீயிட்டு கொளுத்தி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே திமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் குஷ்புவின் உருவப்படத்தை துடைப்பத்தால் அடித்து தீயிட்டு கொளுத்தினர். மேலும் அவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது குஷ்புவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் உரிமை தொகையை தரக்குறைவாக விமர்சனம் செய்ததாக கூறி குஷ்புவின் உருவ படங்களை துடைப்பம் மற்றும் காலணிகளால் தாக்கி கண்டனம் முழக்கமிட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு குஷ்புவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அவரது புகைப்படங்களை கிழித்தெறிந்தும் காலணிகளால் அடித்தும் பெண்கள் கொந்தளித்தனர். திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக மகளிர் அணியினர் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவப்படங்களை அடித்து மிதித்து அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அவதூறாக பேசிய குஷ்பு உடனடியாக மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.